மத்திய மாநில அரசுகளை மத்திய மாநில அரசுகளை மத்திய மாநில அரசுகளை கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் கண்டிக்கின்ற ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது கடல் கடற்கரையில் சுற்றுச்சூழலை பாதுகாக்கவும் கடல் வாழ் உயிரினங்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கவும் கடல் கடற்கரையை நம்பி வாழுகின்ற பாரம்பரிய மீனவ மக்களின் வாழ் உரிமையை பாதுகாக்க கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானை கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கி இந்த கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானை மத்திய மாநில அரசுகளால் கடல் கடற்கரையில் பாரம்பரிய மீனவர்களோட உரிமைகளை பறிக்கக்கூடிய வரையில் கடலிலும் கடற்கரையிலும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து பாரம்பரிய மீனவ மக்களின் வாழ்வாதாரங்களை சீரழித்து வருகின்றனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் கடற்கரை ஒழுங்குமுறை மண்டல அறிவிப்பானை 2019 கீழ் சிஇசட்எம்பின்னு சொல்லக்கூடிய கடற்கரை மண்டல மேலாண்மை திட்டம் மற்றும் வரைபடத்தில் பாரம்பரிய மீனவ மக்களோட உரிமைகளை கண்டிப்பாக அந்த வரைபடத்தில் கொண்டு வர வேண்டும் என விதிகள் சொல்லியிருந்தாலும் அந்த வரைபடம் ஒட்டுமொத்த கடற்கரையிலும் எந்த மீனவ கிராமங்களும் இல்லை, மீனவர்களும் இல்லாத ஒரு தோற்றத்தில் அந்த வரைபடம் வெளியிடப்பட்டது. எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா, கடல்லையும் கடற்கரையிலும் மீனவ மக்கள் யாரும் இல்லைன்னா எந்த நாட்டு நிறுவனங்களுக்கும் இல்லை பல்வேறு கார்பரேட் நிறுவனங்களுக்கு கடலையும் கடற்கரையையும் எத்தனை ஆண்டு வேணாலும் தரை வார்க்க முடியும், குத்தகை கொடுக்க முடியும். அது மூலம் தாங்களுக்கும் ஆதாயம் கிடைக்கும்ன்றதுனால 13 ஆண்டுகளாக மீனவர்களோட உரிமைகளை வந்து மறுத்து வராங்க. இதுக்காக என்ஜிடின்னு சொல்லக்கூடிய தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் போடப்பட்ட வழக்கு 12 கடலோர மாவட்டங்களிலும் நடைபெற இருந்த கருத்து கேட்பு கூட்டத்தை ரத்து செஞ்சாங்க. பாரம்பரிய மீனவர்களோட உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் வரைபடத்தை தயார் பண்ணிட்டு வாங்க அனுமதி தரேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த சுற்றுச்சூழல் துறை இப்போ போயிட்டு என்ஜிடியில் ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. அதில் முழுக்க முழுக்க மீனவர்களோட உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய வகையில் வரைபடம் தயார் செஞ்சிட்டேன்னு சொல்லியிருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மீனவர் கிராமத்திலையும் நீண்ட கால வாழ்வாதாரத்துக்கான குடியிருப்பு திட்டம் வந்து அதில் இருக்கணும். அந்த திட்டம் இல்லாத பட்சத்திலையும் சிஆர்இசட் விதிகளில் பாரம்பரிய மீனவர்களோட உரிமைகளை பாதுகாக்க சொல்லி எந்தெந்த சரத்துக்கள் சொல்லியிருக்கோ அவ்வளவும் அந்த வரைபடத்தில் இல்லைன்னா தயவு செய்து தேசிய பசுமை தீர்ப்பாயம் இதற்கு அனுமதி கொடுக்கக்கூடாது என்ற ஒரு வேண்டுகோளை வைக்கிறோம். மத்திய மாநில அரசுகள் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்து பல்வேறு நிறுவனங்களை வந்து கடல்லையும் கடற்கரையும் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. மீனவர்களோட உரிமைகளை பறித்து எந்த திட்டத்தையும் கடற்கரையில் கொண்டு வர விட மாட்டோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.